நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். நம்ம இந்த ஃபினான்ஷியல் விஸ்டம் இந்த தொகுப்பில் மூன்றாவது பகுதியில் இருக்கோம். இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு பேசும்போதே நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் மக்கள்கிட்ட வந்து வந்திருக்கு. இன்றைக்கி அந்த கேள்விகள் சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறதற்கு சின்சியர் சிண்டிகேஷன் நிறுவனத்தின் நிறுவனர் தலைவர் திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்காங்க. சிவராமகிருஷ்ணன் சார் சர்டிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். சின்சியர் சிண்டிகேஷன் ஒரு கம்பெனியாக மொத்தம் மூணு விதத்தில் அவங்க செயல்படுறாங்க. ஒன்று, அகில இந்திய அளவில் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை மேனேஜ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, சிறு குறு மற்றும் மீடியம் லெவல் என்டர்பிரைசஸுக்கு ஃபண்ட் ரைசிங், அதாவது டெப்டாகவும் இருக்கலாம், ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸாகவும் இருக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணி கொடுக்குறாங்க. மூணாவது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இண்டிவிஜுவலுக்கும் நிறுவனங்களுக்கும் இதையும் செஞ்சு கொடுக்குறாங்க. வணக்கம் சார். வணக்கம் முத்து. சார், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை பற்றி நம்ம பேசும்போதே எங்களுக்கு நேர்கள்ட்ட வந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஓகே, அதில் ஒரு சில கேள்விகளை உங்கள்கிட்ட முன் வச்சு உங்களோட விளக்கத்தை கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் அதில் நஷ்டம் வருதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு ஓகே நல்ல லாபம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இதில் வந்துட்டு என்ன சார் நடக்குது, இது நல்ல லாபமானதா, எப்படி பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா? முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன நம்ம தெரிஞ்சிட்டோன்னா அது லாபம் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் இல்லையா? சரி முத்து, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெட்டர். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன? மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது இன்றைக்கி தனிப்பட்ட நபர்கள் எல்லாராலையும் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. முடியாது. முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம், சொசைட்டியில் பணக்காரர்களாக இருக்கிறவர்கள் யார்? பிஸ்னஸ் பீப்புள். பிஸ்னஸ் பீப்புளெலாம் பணக்காரர்களாக இருந்தாலும் தெரிஞ்சும் கூட நம்ம எல்லாராலையும் பிஸ்னஸ் பண்ண முடிய முடியாது. எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ண முடியாது, ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களே பலதரப்பட்ட பிஸ்னஸஸில் ப்ராஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட போக முடியுமா? போக முடியாது. அது ஒரு சில பேரால் பண்ண முடியும், டாடா ரிலையன்ஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது, எல்லாராலையும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துகிறவங்க ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் தெரிஞ்சு போக முடியாது. சாஃப்ட் ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுறவங்க ஸ்டீல் நல்லா ப்ரைஸ் ஏறுது அதில் போகலாம்னு போக முடியாது. சோன் அண்ட் சோஃபர்த். அப்படி இருக்கும்பொழுது எல்லோரும் பிஸ்னஸில் பங்கெடுத்துக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க பங்கெடுத்துக்கலாங்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தி பெஸ்ட் ஆஃப் பிஸ்னஸஸ் இன் இண்டியா. சிறந்த இந்தியாவில் இருக்கிற பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வழி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதில் ஒவ்வொரு செக்டார்லையும் எடுத்திங்கன்னா, ஒரு பேங்கிங் எடுத்திங்கன்னா தேர் அபவுட் ஒரு டாப் 10 பேங்க்ஸ் இருக்குது இந்தியாவில் இல்லையா. அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் எடுத்திங்கன்னா மிகச்சிறந்த கம்பெனிஸ் இருக்குது. ஒவ்வொரு செக்டரில் சாஃப்ட்வேரில் எடுத்திங்கன்னா மிகச்சிறந்த, இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இல்லை இருக்கக்கூடிய கம்பெனிஸை அசம்பிள் பண்ணி அதில் இருக்க மிகச்சிறந்த கம்பெனிகள் எடுத்து தேர்ந்தெடுத்து அந்த கம்பெனிஸில் சரியான வேல்யூவேஷன், ஒரு ப்ராப்பர்ட்டி 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை நம்ம 1 கோடி 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா ப்ராஃபிட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. குறைவான அதுக்கான வேல்யூவேஷன் கீழே வாங்கினா தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு அசட்டுக்கு ஒரு வேல்யூவேஷன், ஒரு கம்பெனிக்கு ஒரு வேல்யூவேஷன் இருக்குது. அந்த நல்ல கம்பெனி மட்டும் இல்லாமல் அது சரியான பெருமானத்தில் வாங்கணும். அந்த மாதிரி வாங்கி நல்ல கம்பெனியை வாங்கணும், நல்ல பெருமானத்தில் வாங்கணும். அப்போ அப்படி வாங்கி அதை ப்ராஃபிட் ஈட்டி தரத்துக்கு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ஓ, அப்போ நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம பண்ண தேவையில்லை, நம்ம பண்ணுறதுக்காக தான் அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரைட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தெர் எஃபிஷியன்ட் ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ். அவங்க ரோல் என்ன அப்படின்னா, இந்த ஃபண்ட்ஸில் பப்ளிக்கினுடைய ஃபண்ட்ஸு அதில் ஒரு குழுமத்தில் சேர்த்து அந்த அந்த ஃபண்ட்ஸை வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணி சரியானத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அதை லாபம் ஈட்டி தரது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். உங்களுடைய ரெண்டாவது கேள்வி, இதில் வந்த கேள்வி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய பேர் லாபம் இருக்குது நஷ்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே சொல்கிறீங்க இல்லையா. இது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்மளா சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நம்ம வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறோம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் ஆரம்பிக்கிறோம், எவ்வளோ கஷ்டம் எனக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நடத்துறது டைம் இல்லையா. எவ்வளோ கம்ப்ளைன்ஸஸ், எவ்வளோ ரிஸ்க் இருக்குது கேபிட்டல் முதலீடு பண்ணி. இதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்ல ஓடுற பிஸ்னஸ், தி பெஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி ஜுவல்லரி ஷாப் ஆரம்பித்து நடத்துறதுங்கிறது நல்ல விஷயமா இருக்கலாம். ஆனால் எனக்கு ஜுவல்லரி பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நான் ஜுவல்லரி ஷாப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, நான் டைட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமே இல்லையா. இன்றைக்கி நான் எனக்கு ஒரு கன்சியூமர் ரிலேட்டட் பிஸ்னஸ், ரொம்ப நல்ல பிஸ்னஸ் நினைக்கும் பொழுது நான் சொந்தமாக ஒரு புதுசாக ஒரு பிரெட்டு பிராண்டோ இல்லை பிஸ்கட் பிராண்டோ ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை பிரிட்டனில் இன்வெஸ்ட் பண்ணலாமே, சோன் அண்ட் சோஃபர்த். அந்த மாதிரி மிகச்சிறந்த பிஸ்னஸஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நிச்சயமாக லாபம் இருக்கும், சந்தேகமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி பிரிட்டானியா பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் முன்னாடி விற்றதோடு இன்றைக்கி சேல்ஸ் அதிகமாக இருக்குமா இருக்காதா? கட்டாயமாக இருக்கும். 5 வருஷம் கழிச்சு இவங்களுடைய ப்ராஃபிட் அதிகமாக இருக்குமா இருக்காதா? அதிகமாக இருக்கும். நேச்சுரல் ஜென்ரல் லாஜிக் தான் அது இல்லையா. நம்மளை வச்சு தான் அவங்க ஃபண்ட்ஸ் பணம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது மிகச்சிறந்த கம்பெனிஸ் அதிகமான ப்ராஃபிட் பண்ணுங்கிற சந்தேகமே கிடையாது. ஆனால் இதில் என்னென்னா, இந்த அந்த பிஸ்னஸஸில் சரியான சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். அவர் தான் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் பண்ணித்தராங்க இல்லையா. ஏன் இது லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ரெண்டு விஷயங்கள் காரணத்தில் நிறைய பேர் லாஸ் ஆயிருக்கு. என்ன ஆயிருக்குன்னா, இதில்
பிஸ்னஸஸ்னுடைய ஃப்ளோ ஒரு சீராக ஒரே மாதிரி வருஷம் வருஷம் இருக்காது இல்லையா. ஒரு வருஷம் லாபம் அதிகமாக இருக்கும், அதுதானே பிஸ்னஸ். அடுத்த வருஷம் குறைவாக இருக்கும், அடுத்த வருஷம் திரும்ப லாங் டேர்மில் ஏறும் கூட சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ஒரு எக்கானமியை பார்ப்பேன். கோவிட் போது என்னாச்சு, மார்ச் ஏப்ரல் யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத போது எக்கானமி ஸ்ட்ரெஸ்ல ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆல்சோ ஃபெல் டவுன் குளோபலி. அந்த சமயத்தில் பேனிக்காக எக்ஸிட் ஆகிடுறாங்க. பேனிக் ஆகக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் அண்ட் எக்ஸிட் டிசிஷன்ஸ் விற்கிறதோ வாங்குறதோ எமோஷன்ஸ்னால எடுக்கிறாங்களே ஒழிய லாஜிக்னால எடுக்கிறது இல்லை. ஸோ எமோஷன்ஸ் சேர்த்து அவங்க நம்மளா சொந்தமாக செய்ய வேண்டாம். அதுக்குன்னு அட்வைசஸ் இருக்காங்களே, அவங்களே நாடக்கூடாது. ஏன் செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்கணும்? அட்வைசஸ் நல்ல எஃபிஷியன்டான அட்வைஸ். அட்வைசஸ்ன்னு சொல்லும்பொழுது யாரையும் தவறாக சொல்லலை. ஒரு ஒரு பேங்க்கோட ரிலேஷன்ஷிப் மேனேஜரோ ஏஜென்ட்ஸோ அவங்கக்கிட்ட அவங்களும் அவங்களுடைய நலனுக்காக ப்ராடக்ட் கொடுத்துட்டு போகலாம். நம்முடைய நலனுக்கு அது கருதி நமக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சு அவங்க சரியாக அட்வைஸ் பண்ணக்கூடிய அட்வைசஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அட்வைசஸ். அதாவது நல்ல டாக்டரை பார்க்கணுங்கிற மாதிரி தெரியும். அவங்கள பார்த்து அவங்கள நாடி அவங்க அட்வைஸ் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணோம்னா லாபம் வரும், லாபம் தான் அவர் எப்படி நஷ்டம் வரும். இதில் இன்னொரு முதல்ல என்ன சொன்னேன் அப்படின்னா, பிஸ்னஸஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், லாங் டேர்மில் போனால் நிச்சயமாக லாஸ் இருக்காதுங்கிறத சொன்னேன். ரெண்டாவது விஷயம், நல்ல பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக லாபம் இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு லேயர். ஒன்று, நம்ம வந்து நல்ல பிஸ்னஸில் சொந்தமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறத விட அவங்க சிறந்த இண்டஸ்ட்ரீஸில் அதில் சிறந்த மிகச்சிறந்த கம்பெனிஸ். இப்போ ஐடி கம்பெனின்னு எடுத்திங்கன்னா பக்கத்து தெருவில் இருக்கிற ஐடி கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண இன்ஃபோசிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்ஃபோசிஸ் கடை மூடுவாங்களா, டிஜிஎஸ் கடை மூடுவாங்களா நினைக்கிறீங்களா, டாடா ஸ்டீலோ ஓஎன்ஜிஎஸ்சியோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் கடை மூடுவாங்களா? இல்லை, நிச்சயமாக நல்லதான் ஓடும் இல்லையா. வருஷம் வருஷம் ஜிடிபி க்ரோத் ரேட் 7.5% ஒரு வருஷம் இருக்கும்பொழுது 8% இருக்கும்பொழுது ப்ராக்ரஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு சில வருஷங்கள் சின்ன சரிவு இருக்கலாம், ஏறும். அப்போது அந்த பொறுமையோடு இருக்கணும் இல்லையா. அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. அவங்க மூலமாக போகும்பொழுது லாங் டேர்ம் நிச்சயமாக லாபம் தான் இருக்கும். அதனால் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் சார். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு லாங் டேர்மில் பண்ணும்போது அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் போது லாபம் தான் வரும்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு எவ்வளோ சார் எவ்வளோ சதவிகிதம் நம்ம இதில் நம்ம நிதி வளர்ச்சி அடையும் ஆவரேஜ் அப்ராக்சிமேட்டாக? ஓகே, இப்படி பார்க்கலாமா? நம்மளுடைய ஒரு மிகச்சிறந்த கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி ஜிடிபி க்ரோத் ரேட் எவ்வளோ இந்தியாவில் அடுத்த வருஷம் எவ்வளோ இருக்கும்? 5%. லாஸ்ட் 2 வருஷமாக 5% இருந்தது, அடுத்த வருஷம் 8% இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ 8% ஜிடிபி க்ரோத் ரேட் இருக்கும்பொழுது இந்தியாவில் ஒரு 100 பிஸ்னஸ் ஆரம்பித்து நடத்துறவங்க ஒரு 5 வருஷத்துக்கு மேலே அந்த 100 பிஸ்னஸ் எவ்வளோ பிஸ்னஸ் சஸ்டெயின் ஆகி வளர்ந்துருக்கு? 40% இருக்குமா? மீதி ஆல் அதர் 60 கம்பெனிஸ் ஃபாலோ அப்பார்ட் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் விழுந்துடும், முதல் வருஷம் அடுத்த வருஷம் விழுந்துடும் 40 கம்பெனி. அந்த 40 கம்பெனியில் ஒரு 3-4 கம்பெனி மட்டும்தான் ஒரு 15 வருஷம் மேலே இருந்திருக்கு. ஆமாம், வளர்ந்து பெரிய லெவலில் போயிருக்கு. அதுலேயும் 1000-ல் 1 கம்பெனி, 10,000-ல் 1 கம்பெனி கூட மிகப்பெரிய லெவலில் போய் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்டிங்கில் போகலை. 10,000-ல் 1 கம்பெனி போயிருக்குமா அது கூட சொல்ல முடியாது இல்லையா. அப்படி சேர்த்து ஒரு ஜாகிரதை எடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்பெனிஸ் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி. சரி, அப்போது இதில் என்னென்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் கேட்குறீங்களே, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத உங்கள் கேள்வி சரியா? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டே? ஆமாம், இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பொழுது இப்படி அவங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்மளுடைய தேவை ஷார்ட் தர மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குன்னு ஈக்குவிட்டின்னு ஒன்று இருக்குது. ஈக்குவிட்டிங்கிறது லாங் டேர்ம்க்கு, அதாவது நம்மளுடைய நம்மளுடைய முதலீடு வளர்ச்சி அடையிறதுக்கு ஈக்குவிட்டி. டெட்டுங்கிறது என்னென்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி, அதில் ஒரு அதில் பாண்ட்ஸ் இருக்கும். பாண்ட்ஸுங்கிறது நம்ம ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ஷார்ட் டேர்ம் பேங்க்கில் இருக்கிற பாண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ டெட் ஃபண்டுங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு பார்க்கிங், ஒரு 15 நாளைக்கு பார்க் பண்ணிக்கலாம், ஒரு மாதத்துக்கு பார்க் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட்டை கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் ஃபார் லாங் டேர்ம், ஓகே, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மணி. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ எந்த ஃபண்ட்ஸ் லாங் டேர்முக்கு எந்த ஃபண்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 6 மாதம் ஒரு 1.5 வருஷத்துக்கு தேவை இல்லையோ அந்த ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி ஓரியண்டடாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். எந்த ஃபண்ட்ஸ் நமக்கு வந்து அவ்வளோ லாங் டேர்முக்கு இல்லை இதை நெக்ஸ்ட் ஒரு 3-6 மாதத்துக்கு தேவை இருக்கோ அது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே பலவிதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ப்ராப்பராக புரிஞ்சு அட்வைஸரோட ப்ராப்பர் அட்வைஸோட போனோம்னா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற காசில் ஃபண்ட்ஸில் இன்கமில் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் போக எவ்வளோ இருக்கோ தயவு செஞ்சு அதை ஐடியாவில் வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஐடியாவில் வச்சுட்டிங்கன்னா உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருந்ததுன்னா 5 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ 30,000 தான். ஆமாம் இல்லையா? ஐடியாவில் வச்சுக்காதீங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போது செலவு போக மீதி எவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரி, இதில் இன்னொன்று சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி சார், சாரி இன்டர்ப்ட் பண்ணதுக்கு. இப்போ நார்மலாக ஒருத்தர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அவருக்கு எவ்வளோ செலவாகுது, உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் சொல்லுங்கன்னா 30,000 சம்பாதிக்கிறாருன்னா 32,000 சொல்லுவார்.
ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம மினிமம் இவ்வளோ பண்ணணும், பண்ணுனா நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பெஸ்ட் வே டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நீங்கள் லாபம் நஷ்டம்னு சொன்னீங்க இல்லையா, அது இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, என்றைக்குமே எமோஷன்ஸ்னால் டிசைட் பண்ணும்பொழுது இன்றைக்கி மார்க்கெட் ஏறுது ஏறு ஏறுது எல்லாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு ஒரு லம்சம் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இறங்கும்போது விற்றுறாங்க இல்லையா. ரெண்டுமே பண்ண வேண்டாம், என்ன செய்யலாம் அப்படின்னா, மாதம் மாதம் உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அந்த சேமிக்கிற ஃபண்ட்ஸை மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இட் இஸ் கால்ட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சரி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஃபார் ஷார்ட் ஃபார்ம் எஸ்ஐபி. ஓகே, விளையாட்டை சிப்பிட்னு சொல்கிறது உண்டு. எஸ்ஐபி எல்லா இடத்துலையும் பேசிக்கலாம். ஆமாம். ஸோ அந்த எஸ்ஐபிங்கிற மெத்தடாலஜி மூலமாக நீங்கள் சேவ் பண்ணுற ஃபண்ட்ஸை சிறிதாக அதாவது சிறுக சிறுக வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்மால் ட்ராப்ஸ் மேக் அன் ஓஷன் அப்படிங்கிற மாதிரி, மாதம் மாதம் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ண முடியுறதோ அந்த அமௌண்ட்டை சிறுக 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 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபண்ட்ஸ் வந்து வில் கெட் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங்ஸ்ட் ஆல் த ஸ்டாக்ஸ். இது இன்னொரு விஷயம், எஸ்ஐபியில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் வொலடைல், பிஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் வொலடைல். நம்ம பார்த்து இங்கே கேட்ட மாதிரி, ஸோ கொஞ்சம் ஒரு ஒரு நாலு நாள் ஏறும், அப்புறம் ரெண்டு நாள் இறங்கும், ஒரு நாலு நாள் ஏறும், ரெண்டு நாள் இறங்கும், ஆனால் லாங் டேர்மில் ஏறி தான் ஆகும், சந்தேகமே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது எஸ்ஐபியில் பண்ணும்பொழுது நீங்கள் ஏறுற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இறங்குற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ த லா ஆஃப் ஆவரேஜிங் ப்ரிவைல்ஸ், அதாவது நான் ஆவரேஜ் விட்ட இடம் ஆகும்பொழுது கண்டிப்பாக லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. எஸ்ஐபி இஸ் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ இன்ஃபோசிஸில் வந்து 10,000 இன்ஃபோசிஸில் ஒரு 200, டிசிஎஸில் ஒரு 100, புரியுது, ரிலையன்ஸில் ஒரு 100, 500 இந்த மாதிரி பிரிஞ்சிரும். 40 கம்பெனியில் பிரியும்போது மணியினுடைய ஸ்ப்ரெட் ஆர் டைவர்சிஃபிகேஷன் கிடைக்குது. ஸோ எந்த நேரத்துலனாலும் ஒரு இண்டஸ்ட்ரி பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் இன்னொரு இண்டஸ்ட்ரி பெர்ஃபார்ம் பண்ணுவோம், ஸோ ஆவரேஜ் ஆகிடும் உங்களுக்கு. நிச்சயமாக அதனால ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு மினிமம் எவ்வளோ, இப்போ வந்துட்டு லாங் டேர்ம் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, இது லாங் டேர்மோட ஒரு இது என்ன சார், எதை லாங் டேர்ம் நம்ம சொல்லலாம், இது நீங்கள் என்ன லாங் டேர்ம் சொல்லலாங்கிறது வேறு விதமாக நான் பதில் ஒன்று சொல்லட்டுமா. உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை என்ன நினச்சி வாங்குறீங்கன்னா, உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சமயத்தில் விற்றுட்டு கல்யாணம் அனுப்புறம் வாங்கியிருக்கான்னு வச்சுப்போம். சரி, பொண்ணு குழந்த பிறந்து அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ ஒரு மேரேஜுக்கு மேலே விற்கலாம் நினைக்கிறோம். சரி, அப்படி தான் ப்ராப்பர்ட்டி நினச்சி வாங்கியிருக்கீங்க. ஆமாம். இப்போ அதில் லாங் டேர்ம் நான் எவ்வளோ வருஷம், ஒரு 20 சரி, ஒரு வேளை நடுவில் வந்து ஒரு 5, 6, 7 கழிச்சு அவசரம் ஒரு தேவையாக இருக்குது, அந்த சமயத்து பெரிய கார்பஸ் தேவைப்படுது, அந்த ப்ராப்பர்ட்டி விற்று நீங்கள் எடுப்பீங்களா? கட்டாயமா? ஆமாம். ஸோ பர்பஸ் வர வரைக்கும் லாங் டேர்ம். அந்த மாதிரி நேர்களே எல்லாருமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் பையனுடைய எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி பணத்தை வளர்த்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்தியாவில் மிகச்சிறந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் பணம் மல்டிப்ளை ஆகும், பன்மடங்கு மல்டிப்ளை ஆகும். ஆகும்போது என்ன ஆணை வளரும் லாங் டேர்ம்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இங்கே உங்களுடைய அந்த பர்பஸ் வர வரைக்கும் லாங் டேர்ம். புரியுது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்கள் முன்னாடி எடுக்கிறீங்க. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, 3 இன்வெஸ்ட் பண்ணுமா 4 வெயிட் பண்ணணுமான்னு கேட்பாங்க. இங்கே பர்பஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் ஒன்று சொல்கிறேன் இந்த இடத்துல முத்து, நான் முதல்ல நான் 2000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 2020 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு வாரம் கூட விடாமல் எல்லா வாரத்துலையும் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். மார்க்கெட் என்னோடய அனுபவம் அதுதான். இதில் பார்த்தீங்கன்னா, நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்த சமயத்தில் இன்றைக்கி சென்செக்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆமாம், இன்றைக்கி சென்செக்ஸ் என்ன வேல்யூவில் இருக்குது, 50,000 சொச்சத்தில் இருக்கா? ஒரு 20 எவ்வளோ இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? பார்த்துருக்கேன் சார், ஒரு 2000, 2500. நான் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது 2400 இருந்தது இண்டெக்ஸ். அதாவது அது சென்செக்ஸுங்கிறது என்னென்னா, டாப் 30 கம்பெனிஸ் ஆஃப் இந்தியா அதனுடைய வேல்யூஸை கேப்சர் பண்ணுறது சென்செக்ஸ். என்னுடைய வாழ்நாளில் நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஆரம்பித்த சமயத்தில் 23 நான் பெருக்கி பார்ப்பேன், நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி நான் பார்த்துருக்கேன், அவனுக்கு தெரியாது, இன்றைக்கி விஷயம் கொஞ்சம் தெரியும், இன்னைக்கு கற்றுட்டு தான் இருக்கும். ஏன் இன்றைக்கி 23 வளர்ந்துருக்கு. நான் இன்றைக்கி ஒன்று சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க முத்து, 15 கழிச்சு, 20 கழிச்சு இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, பணத்தை மாதம் மாதம் போட்டுட்டு வாங்க, எஸ்ஐபியில் போட்டுட்டு வாங்க. இன்றைக்கி சென்செக்ஸ் 50,000 இருக்கா, என்கிட்ட 70,000 போகுமா, 40,000 வருமா, 30,000 வருமாங்க. நான் சொல்கிறேன், 500,000 சென்செக்ஸை பார்ப்பீங்க, 20 வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு ஒன்றும் பெருசாக வளர்ச்சி அடைய வேண்டாம், வருஷம் வருஷம் கம்பெனிஸினுடைய ப்ராஃபிட் 10-15% வளர்ந்துட்டு வருமானால் இந்தியாவுடைய பெஸ்ட் கம்பெனி வளராதானே, சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 10-15% வளர்ந்துட்டு வருமானால், ஒரு 13-14% வளர்ந்துட்டு வருமானால் தென் 500,000 நீங்கள் சென்செக்ஸை பார்க்கலாம். கடைசி ஒரு 37 எடுத்தோம்னா ஆவரேஜ் க்ரோத் இன் சென்செக்ஸ் ஹஸ் பீன் அபவுட் 18%. நான் 14% வச்சாலும் கூட நெக்ஸ்ட் ஒரு 20 கண்டிப்பாக 500,000 பார்ப்போம். உங்கள் ஃபண்ட்ஸ் எவ்வளோ ஆகுங்கிறது நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்களும் 10-20-30 மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். நாங்களாம் பார்த்துருக்கோம், அந்த பார்த்த அனுபவத்தை அந்த அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். சரி,
சரி ஓகே சார். இப்போ இதில் வந்துட்டு இதுக்கு ஏதாவது டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? இப்போ இதில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இல்லை அதிலருந்து வர ரிட்டர்ன்ஸுக்கும். இன்றைக்குமே இந்தியாவில் ஒரு நம்மளுடைய குணம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறத விட நம்ம கவர்மெண்ட் எவ்வளோ கட்டுறோம் அதை மினிமைஸ் பண்ணால் நம்ம பார்த்துட்டே இருப்போம் இல்லையா. நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ், இந்தியன் இன்ஸ்டிங்க்ட் அது. ஸோ இதில் ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் இஸ் இன்சென்டிவைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எப்படி இன்சென்டிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய நேச்சரை தெரிஞ்சு வேர்ல்டு ஓவர் அப்படி தான் இருக்குது. என்ன இருக்குன்னா, நீங்கள் நார்மலாக சேலரி ஒருத்தர் 1,00,000 மேலே போனால் அவர் இன்கம் 1,00,000 மேலே 30% டேக்ஸ் வருது இல்லையா. அவர் 10-20% டேக்ஸ் வரும், 5% டேக்ஸ் வரும் இல்லையா. இதில் இந்த ப்ராஃபிட் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கி ஒரு சில வருஷங்கள் கழிச்சு விற்கும் பொழுது இதில் வர டேக்ஸ் 1 வருஷத்துக்கு மேலே வச்சுட்டு விற்போமானால் அதில் வர டேக்ஸ் 10% தான். 1 வருஷத்துக்குள்ளே விற்றோம்னா 15%. நீங்கள் சொல்கிற 10% வந்து நமக்கு அடிஷ்னலாக வர அமௌண்ட்டில் சொல்கிறீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் அடிஷ்னலாக வர ப்ராஃபிட்டில் அதில் 10%. இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும் என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஸ்டாக்ஸை நேராக வாங்குறீங்க, ஏதோ ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் 2,500 வாங்குறீங்கன்னு வச்சுப்போம், 2,500 விற்றீங்கன்னா 300 ப்ராஃபிட் உண்டு, 300 டேக்ஸ் உண்டு. அது 10% 15% 1 வருஷத்துக்குள்ள விற்றீங்கன்னா 15%, 1 வருஷத்துக்கு மேலே விற்றீங்கன்னா 10% வருது இல்லையா. இப்போ பெஸ்ட் பாயிண்ட் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் தேட் இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு பல ஸ்டாக்ஸை வாங்க விற்றுருப்பாங்க நம்மளுடைய நலனுக்காக. வெரி குட் ஃபண்ட் மேனேஜர்ஸ், தேர் ஆல் ஜென்யூன் பீப்புள். அவங்க வாங்கி விற்கும் பொழுது அதில் வர ப்ராஃபிட் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் டேக்ஸ் உண்டா? கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்கி விற்கிற ஏற்படுற ப்ராஃபிட்டில் டேக்ஸ் கிடையாது. சரி, அது ஒரு பெரிய சேவிங் தானே. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூனிட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் ஒருவேளை நம்ம விற்கும்போது டேக்ஸ் வருமே உடைய, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குள்ளே ஏற்படுற ப்ராஃபிட்டில் டேக்ஸ் கிடையாது. அட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் டேக்ஸ் சேவிங். ஸோ இந்த டேக்ஸ் சேவிங் அட் 2 லெவல்ஸ். ஃபர்ஸ்ட் லெவல் வித்தின் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஸ் அ டேக்ஸ் சேவிங். வாங்கி விற்குவோம், மியூச்சுவல் ஃபண்டு வாங்கி நம்மளுடைய காசு தான் இருக்குங்க இருக்கு இல்லையா, அதை வாங்கி விற்கும்போது டேக்ஸ் கிடையாது. ரெண்டாவது, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்கி அந்த யூனிட்ஸை விற்கும்பொழுது அதில் 15% டேக்ஸ் 1 வருஷத்துக்குள்ளே விற்றோமானால், 1 வருஷத்துக்கு பிறகு விட்டுறோமானால் அதில் 10% டேக்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி டேக்ஸ் எஃபிஷியன்ட் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சார். எனக்கு இதில் இன்னொரு கேள்வி சார், இது வந்துட்டு கிட்டத்தட்ட கடைசி கேள்விக்கு முன்னாடி கேள்வின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த வர லாபத்தில் 1 வருஷத்துக்கு 1,00,000 தானா 10% டேக்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 5 வருஷம் வச்சுருக்கேன், ஓகேங்களா. 5 வருஷம் கழிச்சு நான் ரீடீம் பண்ணும் போது எனக்கு டோட்டலாக வந்து ஒரு 49% வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த விற்கும் போது எனக்கு வந்துட்டு இந்த 10%, அதாவது 1,00,000 தாண்டிடுச்சு, 4.9 lakhs வந்துச்சுன்னா 1,00,000 தாண்டிடுச்சுன்ற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்களா, இல்லை வருஷத்துக்கு 1,00,000 பார்த்தா இன்னும் 1,00,000 அந்த 1,00,000 தாண்டலன்ற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் இதில் ஒரு நான் சொல்ல விஷயம், ஒரு மிஸ் பண்ண விஷயத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க. என்ன அப்படின்னா, அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், அதாவது 1 வருஷத்துக்கு மேலே வச்ச லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இல்லையா, அதில் அப் டு 1,00,000 இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ். ஓகே, ஸோ 1,00,000 வரைக்கும் டேக்ஸ் கிடையாது ப்ராஃபிட்டில். 1,00,000 மேலே ப்ராஃபிட் போனால் மட்டும்தான் டேக்ஸ், அந்த டேக்ஸும் 10% நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, நான் 1,00,000 ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு அது வந்து இட் ஹஸ் பிகம் 2 lakhs, 2,00,000 ஆயிருக்குங்கிற பொழுது நம்ம முதல் ஒரு 2,00,000 ஆயிருக்கு அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு அப்போ 1,00,000 தான் ப்ராஃபிட். ஆமாம், அந்த 1,00,000 ப்ராஃபிட்டு டேக்ஸே கிடையாது. ஒருவேளை ஒருத்தர் 1 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், எஸ்ஐபி மூலமாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணி 1 crore பில்ட் ஆயிருக்கு, அந்த 1 crore ஹஸ் பிகம் 1.8 crores, லெட்ஸ் சே 1.8 crores விற்பார்களானால், அப்போ அந்த 80 lakhs 1 lakh மைனஸ் பண்ணி மீதி மீதி இருக்கிற 79 lakhs 10% டேக்ஸ் வரும். புரியுது. அப்போ இந்த 1 lakh வரை ஆன்வலைஸாக பார்க்க மாட்டாங்க, மொத்தமாக பார்ப்போம். மொத்தமாக பார்ப்போம். இதில் ஒரு விஷயம் நான் ஆட் பண்ண விருப்பம் பாரு, என்ன அப்படின்னா, வென் யூ கோ டு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் அட்வைஸ், நாங்கள் என்ன பண்ணுறோம்னு நான் சொல்கிறேன், இப்போ நாங்கள் எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறோம், எப்படி புக் பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் டேக்ஸ் பிளானிங் சேர்த்து வச்சு பண்ணுவோம். என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு சில ப்ராஃபிட் அந்த வருஷம் புக் பண்ணியிருப்போம், திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒன் இயர் வரைக்கும் 1 lakh டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு இல்லையா, அது எக்ஸம்ஷன் அவைல் பண்ணிட்டு அந்த வருஷம் 1 lakh ப்ராஃபிட் ஒருத்தர் புக் பண்ணி கொடுத்துருவோம், ஏன்னா டேக்ஸ் எஃபிஷியண்டாக போயிடும், திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம். சரி சரி சரி. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏன்னா மாற்றங்கள் ஏற்படுத்தும், அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு சமயத்தில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சாலும் கூட ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் லார்ஜ் கேப்ஸ், ஒரு சமயத்தில் மிகப்பெரிய லார்ஜர் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், ஒரு சில சமயங்களில் மிட் அண்ட் ஸ்மால் சைஸ் கம்பெனிஸ், அதாவது மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்னு சொல்கிறது உண்டு, அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் ரோல் என்ன அப்படின்னா, அவங்க எந்த இடத்துல எந்த குதிரை ஃபாஸ்ட்டாக விடுமோ அந்த குதிரை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும், அதை மானிட்டர் பண்ணி, சும்மா இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்காரக்கூடாது, அதுவும் முக்கியம். இன்வெஸ்ட் பண்ணோம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படி இருக்கக்கூடாது,
உங்களுக்கு என்றைக்குமே ஒரு கைடன்ஸ் தேவை. அந்த கைடன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இன்வெஸ்ட் பண்ண காசை அந்த முதலீடு பண்ண விஷயத்தை ஒருத்தர் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணி அது வளருதா இல்லையா, அதில் சேஞ்சஸ் பண்ணணுமான்னு பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் அவசியம் தேவை. அப்பேற்பட்ட நல்ல ஃபைனான்ஷியல் நாடி அவங்க அட்வைஸ் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாபம் பார்க்கலாம். சரி சரி, இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினதை வச்சு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக தெரியுது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி செட் பண்ணுறது? இப்போ ஒருத்தர் வராரு, அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறார், அவர் என்ன செய்யணும்? ஸோ நீங்கள் ரெண்டு வழிகள் இருக்குது. அவங்களே நேராக போய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ரிசர்ச் படிக்கலாம். படிச்சுட்டு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது ஆன்லைனில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எது எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டால் நிறைய கிடைக்கும். டைமாக அதுக்கெலாம் நிறைய பேருக்கு டைம் இருக்காது. டைம் இருந்தவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும், தாராளமாக பண்ணலாம், தவறில்லை. அதில் போய் ரிசர்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெப்சைட் மூலமாகவே வாங்கலாம். இல்லாட்டி கார்வி கேம்ப்ஸ் அப்படின்னு ரெண்டு என்டிட்டி இருக்குது, அந்த அவங்களோட வெப்சைட் மூலமாக வாங்கலாம் இல்லையா. அந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆன்லைனில் போய் அவங்களுக்கு. ஆர் நிறைய ஆப்ஸ் இருக்குது, மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அது மூலமாக அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமாக வாங்கலாம். இது ஒரு வழி இருக்குது. இது எப்படி அப்படின்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு எதாவது தேவை இருக்குது அப்படிங்கிற பொழுது செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்கிறது. ஒருவேளை இஃப் ஐ திங்க் தட், ஏன்னா எனக்கு எல்லாருமே கூகுள் டாக்டர் ஆகிட்டோம் இல்லையா, இந்த உடம்பு சரியெல்லாம் கூகுளில் செக் பண்ணிவிட்டு உடனே மெடிகேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் கூகுள் டாக்டர் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாமே செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன எடுத்தோம்னா, டு வி ஷுட் நாட் பாயிண்ட் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இட் சம்படி எல்ஸ், இன்னொருத்தர்னால எனக்கு லாஸ் ஆச்சு ப்ராஃபிட்டை சொல்லக்கூடாது. இப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா, கோ டு ப்ராப்பர் டாக்டர், கெட் யுவர் செல்ஃப் டயக்னோஸ்ட். நமக்கு சுகர் இருக்கா பிபி இருக்கான்னு செக் பண்ண பிறகு மெடிசன் எடுத்துக்கிற மாதிரி அவங்க அவங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் என்னென்னா, உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கார்பஸ் தேவைங்க டிட்டர்மின் பண்ணணும். இங்கே ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கார்பஸ் தேவை, உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளோ கார்பஸ் தேவை, பையனோட எஜுகேஷனுக்கு எவ்வளோ தேவை, இந்த மாதிரி டெட்டர்மின் பண்ண பிறகு அந்த கார்பஸ் சேர்க்கறது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் ஒன்று போட்டு அந்த ஒரு பாதையில் வழி நடத்தி செல்வது ஃபினான்ஷியல் அட்வைசர் ரோல், ப்ராப்பர் ஃபினான்ஷியல் அட்வைசர் ரோல். எல்லோரும் பண்ணுறாங்களோ எனக்கு தெரியும், நான் இதுதான் செய்யணும். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பாதையில் போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களும் இதே மாதிரி அவங்க நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குது, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஆர் கார்வி கேம்ப்ஸ் மூலமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இது இதே விஷயங்களில் ஒரு அட்வைசர் மூலமாக போய் பண்ணலாம். அட்வைசர் யாருங்கிறத பார்த்து டிட்டர்மின் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். நேயர்களே, இவ்வளோ நேரம் ஷேர் பேசினதை கேட்டிருப்பீங்க. சார், நமக்கு நல்ல பயனுள்ள தகவல் நிறைய கிடச்சிது. ஸோ இது வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அதுவும் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் அவங்களோட உதவியோடு பண்ணோன்னா கட்டாயமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலிமா நம்ம பணத்தை பன்மடங்கு பெருக்கலாம். இந்த தொகுப்பு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்ஸ் முத்து. எல்லாருக்கும் பிரயோஜனப்படுத்தி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை பெருக்கி வாழ்க வளமுடன். உங்களுக்கும் நன்றி சார், ரொம்ப பயனுள்ளதாக நிறையா கொடுத்தீங்க. வணக்கம் சார். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் டு கெட் அப்டேட்ஸ் ஆஃப் அவர் பாத் பிரேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ், லேட்டஸ்ட் இன் இக்கானமி, Financial Markets and Effective Business Management. For your queries and consultation, contact us at +91 44 45 54 6075 and write to wealth@sincere-syndication.com.